ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கும் நேரம் கம்மி, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். பாசி பருப்பை நைஸாக பவுடர் ஆக்கிட்டு வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக பவுடர் ஆக்கிட்டு வந்து காமிக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. முக்கால் கப் எடுத்தோம், 1 கப் வந்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு, அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து வீட்லேயே செஞ்சது, ஏற்கனவே வந்து வீடியோ போட்டாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். நெய் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 10 எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகவும் எடுத்துடலாம். கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, எடுத்துடலாம். அதே பேனில் இன்னும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசி பருப்பு, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நெய்யில் லைட்டாக அதை வறுத்து விடுங்க. எல்லா சைடும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே அளவு 1 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, இல்லைன்னா கெட்டியாகிடும். அடுப்பை வந்து நீங்கள் நல்லா கம்மியாகவே வச்சுக்கோங்க. உடனே எல்லா தண்ணியையும் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இது கூட 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சினா பசும்பாலுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் நம்ம ஜீனிலாம் சேர்ப்போம் இல்லையா, நல்லா அப்போ மெல்ட் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேலும் மேலும் தண்ணி ஊற்றுறோம்னா நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் செய்யுங்க. இதே அளவில் நல்லா பரட்டி விடுங்க எல்லா சைடும். இந்த சுகர் போகிற மாதிரி மெல்ட் ஆனவுடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பாருங்களேன், ஜீனி சேர்க்கவும் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் 1/2 கப் மட்டும் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு, இதை நல்லா பரட்டி விடுங்க. நீங்கள் இதில் ஒரு விஷயந்தான் கவனிக்கணும், அங்கங்கே கெட்டி ஆகாமல் இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, ஊற்றும் போது உடனே அது பிடிச்சி இழுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் பழகலை அப்படின்னா தண்ணி பால் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து உடனே ஊற்றிடுங்க. நல்லா இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 மூடி போட்டு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அப்பப்போ நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரேடியாக நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இப்படி அப்பப்போ செய்யுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் பக்குவம். பாருங்களேன், நல்லா திரண்டு வருது பாருங்கள். நெய்யெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரணும் நம்ம ஊற்றின நெய். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் 5 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறாங்க. எதுலேயுமே ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி வரணும். இதுதான் பக்குவோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லா சைடும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து பாருங்களேன், நெய் இன்றைக்கி அதிகமாகவே சேர்த்துருக்கிறேன். இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். என்றைக்காவது தானே, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி சேர்க்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றின உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அது வந்து கெட்டியாயிரும். முந்திரி பருப்போட இந்த அல்வாவை சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.